ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா வத்தல் எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா உப்பு போடுறது தான், மிளகாத்தூள் போடுறது தான். ஸோ இன்னொன்று சொல்கிறேன், நீங்கள் வந்து உப்பு கம்மியாக போட்டாலும் பார்த்திங்கன்னா நம்ம இயற்கை இயர் ஸ்டோர் பண்ணுற வாசி அது வந்து ஸ்பாயில் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ அதுக்கான அதிகமாகவும் போட முடியாது. ஸோ லிமிட்டடாக வந்து போட்டுக்கோங்க. ஸோ அதுதான் வந்து நல்லாயிருக்கும். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இது வந்து மாவு வந்து துளி கூட கட்டியிருக்காது. கட்டின்னு சொன்னால் கண்ணாகும் நம்மளுக்கு வந்து அது வந்து ஸ்பாயில் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து லைக்கணும். அது வந்து கட்டி கட்டியாக போயிடுச்சுன்னா நம்மளுக்கு வந்து உள்ள எல்லாமே கட்டி கட்டி ஆகிடும். ஸோ நல்லா வந்து கரைச்சி விட்டுக்கணும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு இட்லி மாவு அளவுக்கு பதத்தில் நான் வந்து கரைச்சிங்கிறேன். இப்போது பாருங்கள் ஒரு கட்டி கிடையாது. ஸோ இன்னும் வந்து பார்த்திங்கன்னா இன்கேஸ் ஒரு வேளை இன்கேஸ் கட்டி விழுந்துச்சுனாலும் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்ப ஒரு நல்லா வந்து ஒரு 10-15 நிமிஷத்துக்கு முன்னாடி கரைக்கிறதுனால நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கட்டி கட்டிக்காதோ. ஸோ பார்த்திங்கன்னா இது வந்து ஆயிடுச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஆகட்டும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் வந்து நல்லா வந்து வெந்துச்சு. இது வந்து பார்த்திங்கன்னாக்கா நம்ம வந்து இந்த மாவு எடுத்து ஊற்றினிருக்கோம். ஸோ நல்லா வந்து வேகணும் இது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக மாவு வந்து கரைச்சினே இருக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து பார்த்திங்கன்னாக்கா சீரகம் வந்து ஆட் பண்ணணும், உப்பு ஆட் பண்ணணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சீரகம் வந்து சீரகம் வந்து ஆட் பண்ணிட்டோம். பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து கல்லுப்பு வந்து ஆட் பண்ண போகிறோம். காமி கல்லுப்பு வந்து ஆட் பண்ண போகிறோம். சீரகம் ஆட் பண்ணிட்டு கல்லுப்பு வந்து ஆட் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து இன்கேஸ் கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கோங்க. ஒரு வேளை பத்தலைன்னாக்கா ஃபைனலாக கூட நம்ம வந்து சால்ட்டு போட்டு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ போட்டு அதிகமாக வந்து பண்ணிக்காதீங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்கணும், கொச்சி பிறக்கும். இது வந்து மெயினாக வந்து பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா நம்ம வந்து கலக்கினே இருக்கணும். இன்கேஸ் கலக்காமல் விட்டிங்களேனாக்கா அது கண்டிப்பாக கட்டி போயிடும். கட்டி போயிடுச்சுனாக்கா அது ஒன்றுக்குமே நல்லா இருக்காது. எங்கள் ஊருங்களெல்லாம் எங்கள் அம்மா வந்து பார்த்திங்கனாக்கா அது அடுப்பில் வச்சு விறகு வச்சு பெரிய பெரிய இதுவில் போட்டுட்டு தான் குடையில் போட்டு ஊற்றுவாங்கோ. அது வந்து பார்த்திங்கன்னாக்கா எல்லாருக்கும் ரிலேட்டிவ்ஸுக்கு எல்லாருக்கும் வந்து பங்கிடுவாங்க. ஸோ அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படி பண்ணுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக வந்து பார்த்திங்கன்னா கலக்கினே இருக்கணும். ஸோ பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் அப்படி விட்டால் கூட நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கட்டி போயிடும். நம்ம கலக்கி விட்டுனே இருக்கிறதுனால என்ன ஆகும்னாக்கா நம்மளுக்கு வந்து கட்டி போகிறதுனால சான்சஸ் வந்து கட்டி போகாது. பாரு இப்படி வந்து கலக்கி விட்டுனே இருக்காங்க அம்மா. மத்தல் பேபி அம்மா உனக்கு செய்யலாம்.